அவர் அப்பா அமைச்சர், அடுத்து அவங்க பையன், அடுத்து அவங்க பேரன் தான் வருவார். அந்த கான்செப்ட்ல தான் அவர் அரசியல் போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில வந்து மோடி செய்த சாதனைகள் வந்து பெரிய அளவுல போய் சேர்ந்திருக்குது. நிறைய பண்ணிருக்காருங்க இந்த தொகுதியில. இந்தியாவுடைய 543 தொகுதியில இந்த தொகுதி வித்தியாசமான கொஞ்சம் தொகுதி. நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். செயல்பாடு கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு நிறைய வந்து இலவச கல்வி திட்டம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரோட செயல்பாடு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க மக்களை நம்பி இறங்கியிருக்கோம், பணத்தை நம்பி இறங்கவில்லை. முன்னாடி இந்த தொகுதிக்கு ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்கு, அதுக்கு கணக்கில் இல்லை, சொல்ல முடியாது. தொகுதிக்கு வந்து சிறப்பான முறை ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. எம்பி நிதியிலிருந்து பல கோடி கொடுத்துருக்காரு, சொந்த நிதியிலிருந்து கொடுத்துருக்காரு. நிச்சயம் 100% அவர் தான் வெற்றி பெறுவார், அதுல எந்த மாற்றம் இல்லை. நல்ல பிரகாசமா தான் இருக்குங்க. அவர் வந்து கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மக்கள் சேவையில வந்து நல்ல சிறப்பாகவே செயல்படுறாரு. அவர் சொந்த செலவுலயே 120 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாரு. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்காக இங்க தமிழ்நாட்டில இருந்து பெரும்பான்மையான எம்பிக்கள் வந்தா நல்லது நாங்க நினைக்கிறோங்க. வெற்றி வாய்ப்பு சாலிடா வந்து பாரி வந்திருக்கு, சாலிடா வாய்ப்பு இருக்கு. நேரு வந்து குடும்ப அரசியல், அவர் வந்து நேரு மகன் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர அவருக்கு வேற எந்த அடையாளமும் தெரியல. அதனால இன்னைக்கு வந்து ஐயா மோடி மீண்டும் இந்திய நாட்டினுடைய பிரதமரா மீண்டும் வரணும். நேரு வந்து அவங்க கல்லூரியா இருந்தா கூட ஒருத்தர் கூட அது தரது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனிப்பட்ட முறையில யாருக்கும் உதவி செஞ்சாருங்கிற மாதிரி இல்ல. கட்சி இல்ல, அது கிடையாது. ஒரு ரப்ளிகா நான் வந்து வேந்தர விரும்புறேன், அவ்வளவுதான். இந்த நாடாளுமன்றம் வந்து எந்த தொகுதியோட சேர்ந்தது? நாடாளுமன்றம் பெரம்பலூர் தொகுதியோட சேர்ந்ததுங்க. இது வந்து பெரம்பலூர் தொகுதி சேர்ந்தது. இது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. இது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியோட சேர்ந்த இடம். இந்த தொகுதியோட எம்பி யார்? இந்த தொகுதியோட எம்பி வந்து டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள். டாக்டர் பாரிவேந்தர், பாரிவேந்தர், பாரிவேந்தர் ஐயா, பாரிவேந்தர் ஐயா, பாரிவேந்தர் எம்பி இருக்கிறார். பாரிவேந்தர் அவர்கள், பாரிவேந்தருங்க. அவங்க இந்த தொகுதி வளர்ச்சிக்காக ஏதாவது செய்திருக்காங்க? நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். சட்டமன்ற வாரியாக என்னென்ன பணிகள் செய்திருக்கிறேன் அப்படிங்கறதுக்கு அவர் வந்து புக்லெட்டை போட்டு கொடுத்திருக்கிறார். செயல்பாடு கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு நிறைய வந்து இலவச கல்வி திட்டம் பண்ணிட்டு இருக்காருங்க. நிறைய பண்ணிருக்காருங்க இந்த தொகுதியில. இந்தியாவுடைய 543 தொகுதியில இந்த தொகுதி வித்தியாசமான கொஞ்சம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அவர் பண்டு கொடுத்த 17.5 கோடி அல்லாமல் 125 கோடிக்கு மேல அவர் சொந்த இதுல நிறைய பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்றக்கூடிய தொகுதியாக தான் இருக்கும். நிறைய செஞ்சிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு மட்டும் வருஷத்துக்கு 300 பேருக்கு வந்து உயர்கல்வி வழங்குறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் அவங்க ஜெயிச்சு வந்த கொஞ்ச நாளில் வந்து ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு குடும்பத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்களோட மருத்துவமனை இங்கே இருக்குது, அதில் நிறைய பேருக்கு இலவச மருத்துவங்கள் செஞ்சு கொடுத்தாங்க. சொந்த செலவுலேயே வந்து ஆலயங்கள், சர்ச்சு எல்லாத்துக்குமே வந்து அவங்க நிதி உதவி செஞ்சுருக்காங்க. அதாவது நான் அவங்க சொந்த நிதியிலிருந்தும் சரி, குழந்தைகளுக்கான படிக்கிறதுக்கு கணினி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. சொந்த நிதியிலே நிறையா செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்க எம்பி ஃபண்டை தவிர்த்து இவங்க சொந்த நிதி தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சுருக்கு, அதுக்கு கணக்கில் இல்லை, சொல்ல முடியாது. அவர் நிறைய செயல்பாடு பண்ணியிருக்கார். இந்த புது பாலம் ரோடு வந்தது, அரியலூர் ரோடு புது மேம்பாலம் வந்து நிறைய மேம்பாலம் அன்று கொண்டு வந்தது அவர் தான். எல்லா ஒவ்வொரு கிராமத்துக்கும் அன்று கொண்டு வந்தது செயல் கொண்டு வந்தது அவர் தான். இப்போட வந்து பெரம்பலூர் வழியாக ரயில் கொண்டு போகிறதுக்கு அவரோட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவரோட செயல்பாடுகள் 1200 பேர் வருஷத்துக்கு படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவரோட செயல்பாடு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் மக்களை நம்பி இறங்கியிருக்கோம், பணத்தை நம்பி இறங்கவில்லை. தொகுதிக்கு வந்து சிறப்பான முறை ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. எம்பி நிதியிலேருந்து பல கோடி கொடுத்துருக்காரு, சொந்த நிதியிலேருந்து கொடுத்துருக்காரு. இந்த தொகுதியை பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்றமே பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லைங்க. சிறப்பான ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க, அதுக்கான மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து அவங்க இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறாங்க, வெற்றி வாய்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க உருவாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் 100% அவர் தான் வெற்றி பெறுவார், அதுல எந்த மாற்றம் இல்ல. நல்ல பிரகாசமாவே இருக்குங்க. அவர் வந்து கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மக்கள் சேவையில வந்து நல்ல சிறப்பாகவே செயல்படுறாரு. அவர் சொந்த செலவுலயே 120 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்துங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குளுத்தலையில் வந்து ரயில்வே மேம்பாலம் ஒன்று இப்போது சமீபத்தில் ஆரம்பித்து கொடுத்தாரு. இது இல்லாமல் பெரம்பலூர்லேருந்து நாமக்கல் வரைக்கும் ரயில்வே பாதை அமைச்சு தருவதாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மற்றபடி கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறாரு. அதனால் இந்த தொகுதி மக்கள் வந்து அவர் வந்து மீண்டும் அதே பதவியில் அமர்த்துறதுக்கு விரும்புகிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்காக இங்கே தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பான்மையான எம்பிக்கள் வந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. அதுக்காக கண்டிப்பாக நான் பாரி வந்திருக்கு தான் விட்டு போடுவோம். வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அவர் வந்து தொகுதிக்கு நிறைய மக்களுக்கு அதிக அளவில் படிப்புக்கு உதாரணமாக நிறைய 1500 பேரை வருஷத்துக்கு 300 பேருமே 1500 பேரை படிக்க வச்சுருக்கிறாரு. கல்வி வந்து கொடுத்ததுனால மக்கள் வந்து அவங்கள விரும்புகிறாங்க. இளைஞர்கள் மத்தியில் வந்து மோடி செய்த சாதனைகள் வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்குதுங்க.
உதாரணத்துக்கு பிஎம்ஒய்ல வீடு கட்டுறதுக்கு மோடி அவர்கள் வந்து 210,000 ரூபா கொடுத்துருக்கிறாருங்க. அது இல்லாமல் கிசானில் வந்து வருடத்திற்கு 6,000, இதாவது 16,000 வேணி 16 தவணைகள் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 16 தவணையில் 32,000 ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க விவசாயிகள். அதேமாதிரி வீடு, அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி கிராமப்புறங்களில் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சுகாதார கட்டமைப்புக்காக வேண்டி ஸ்வச் பாரத்தில் வந்து அனைத்து வீடுகளுக்கும் கிராமப்புறங்களில் வந்து கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காரு. அது மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களை வந்து மோடி அவர்கள் செய்திருக்கிறதுனால பிரகாசமாக இருக்குதுங்க வாய்ப்பு. அதில் கண்டிப்பாக இருக்குது வெற்றி பெறதுக்கு. ஐயா வந்தால் கண்டிப்பாக செய்வார். இதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இது மாதிரி இல்லாத மக்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு சாலிடாக வந்து பாரி வந்திருக்கு, சாலிடாக வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு 100% உறுதிங்க. மக்கள் இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. ஊழலற்ற ஆட்சி தாங்க ஒரே காரணம். ஊழலற்ற ஆட்சி, உலக அரங்கில் மோடியோட வந்து உலக அரங்கில் தலைவராக இருக்கிறாரு. கொரோனா காலத்தில் அவர் செய்த கொரோனா ஊசி தடுப்பூசி போட்டார். உலக அந்த இடத்துல பஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாரு. மக்களோட உயிரிழப்பு கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இறப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சுங்க. அமெரிக்கா பிரிட்டன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு தடுப்பூசி கொடுத்து பஞ்சம் வராமல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 40 கிலோ அரிசி இன்னைய வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அது சிறப்பான அம்சம். அவர் வந்த மேற்கொண்டு எதாவது செய்கிறேங்கிறது உங்களுக்கு எதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிச்சா நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாரிவேந்தர் ஐயா. மோடி அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் புக்கு போட்டிருக்காங்க. அது புக்கில் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த புக்கு கூட பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஜெயிச்சா இனிமேல் எல்லாம் நான் செஞ்சு தர்றேன். ரயில்வே இதுலேருந்து பெரம்பலூர்லேருந்து நம்ம நாமக்கல் வரைக்கும் ரயில்வே துறை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பொதுமக்களோட கருத்து. இப்போ அவர் அப்பா அமைச்சர், அடுத்து அவங்க பையன், அடுத்து அவங்க பேரன் தான் வருவார். அந்த கான்செப்டில் தான் அவர் அரசியல் போயிட்டுருக்கு. இந்த சமுதாய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய முத்தரையர் சமுதாயம், உடையார் மற்றும் பெரும்பான்மையாக மிகு சமுதாயம் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஒன்றியத்தாளர் இருப்பார். மற்ற எல்லா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புறக்கணித்து அவங்க ஒரு சமுதாயம் மட்டும்தான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தை தக்க வச்சுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னச்சநல்லூரில் கதிரவன் எம்எல்ஏ எடுத்துங்க. இப்போ அவங்க பையன் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க நிற்பாங்க, தோக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ரீரங்க ஆனந்த் இவர் பார்த்திங்கன்னா சீமான புரபு கட்சிக்காக உயிரை விட்டு உயிரை ஒரு நடைப்பயணத்தில் உயிர் போயிடுச்சு. இது மாதிரி தோக்க வேண்டிய நேரத்தில் முத்திரையருக்கு சீட்டை கொடுத்துருவாங்க, ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் அவரோட கான்செப்ட், நேருவோட கான்செப்ட். எப்போதுமே ஒட்டுமொத்தம் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அரசியலில் நானும் கிட்டத்தட்ட 27-30 வருஷமாக இருக்கேன். அவங்களோட கான்செப்டே இதுதான். அதே மாதிரி அவங்க மொத்தத்தில் அவரோட ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக. அவங்க ஒரு அவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அங்கே ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, 100,000 பேர் இருப்பான் முத்திரையர், மற்ற சமுதாயத்துக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மதிப்பு வேலை இல்லை இந்த பெரம்பலூர் பாராளுமன்றம். அதனால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் அவங்க மேலே பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இது வந்து நீங்கள் நான் சொல்கிறத விட இன்னும் பப்ளிக் நீங்கள் எங்கே யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இதை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அது ஏற்கனவே திமுக அவர் சொன்ன எந்த இதுவுமே அவங்க தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் எந்த 75% நிராகரித்தல. அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவில்லை. இவங்க மோடியோட செயல்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் கே என் நேரு வந்து அவர் யாருங்க அந்த தொகுதிக்கு? அவர் யார்? பெரம்பலூர் தொகுதிக்கும் கே என் நேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வந்து ஒரு சாதாரண அரிசி மண்டியை வச்சுட்டு இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்காரு. அது எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். அருண் நேரு யார்? ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஆள் மாதிரி அவர் வந்திருக்காரு. இந்த தொகுதியில் வந்து பணத்தை செலவு பண்ணி பணம் கொடுத்து ஜெயிச்சலான்னு ஒரு தப்பான கணக்கு போட்டு நிற்கிறாங்க. கே என் நேரு ஒரு ஊழல்வாதின்னு ஊருக்கே தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவரோட பையன் மட்டும் எப்படி இருப்பார்? தொகுதிக்கு அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு இத்தனை வருஷத்தில்? ஆனால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக பாரிவேந்தர் ஐயாவுக்கு தான். அவருடைய ஆஸ்பத்திரியில் நாங்களே என்னுடைய சொந்த தம்பிக்கு வந்து இலவசமாக 3,00,000 ரூபா மதிப்புள்ள இலவச மருத்துவத்தை எங்கள் தொகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. என்னோடய கசின் ஒருத்தர் இது மாதிரி நிறைய நலப்பணிகள். அவர் எம்பியாக வந்தார் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நல்லா இருக்க தொகுதி மீண்டும் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. இல்லைங்க, அவங்க வந்து சொத்தை அபகரிக்கிறவங்க. இவர் வந்து மற்றவங்களுக்காக வாழ வைக்கிற ஒரு குணம் கொண்டவர். அதனால் தொகுதி மக்கள் எல்லாருமே பாரிவேந்தர் மீண்டு வந்தால் இது சிறப்பாக இருக்குமேனு எதிர்பார்க்கணும். அது மக்கள் தானே சார் முடிவு பண்ணணும். ஏன்னா நிறையா வந்து இவரோட சொந்த நிதியில் செஞ்சுருக்கிறதுனால மக்கள் வந்து இவரை விரும்புகிறாங்க.
அது வந்து அதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அது மக்கள் தான் விரும்பணும். என்னை பொறுத்தளவில் வேந்தர் தான் வந்து நிறையா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கே.என். நேரு வந்து குடும்ப அரசியலுங்க. அவர் வந்து கட்சியில் உறுப்பினராகி 2 ஆண்டுகள் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேரு மகன் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர அவருக்கு வேறு எந்த அடையாளமும் தெரியல. 2 வேட்பாளர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து கல்வியில் வந்து பல ஆண்டுகளாக நிறைய உதவிகள் செய்துக்கிட்டு இருக்காரு. மருத்துவத்துலையும் அதிகமாக உதவி செய்யும். எஸ்ஆர்எம்ல வந்து அதிக அளவில் வந்து கிட்டத்தட்ட 1,000 பேர் பயனடைகிறாங்க. சிகிச்சைக்கு வந்து உதவுறாரு, அதிகமாக உதவுறாரு. நேரு வந்து அவங்க கல்லூரியாக இருந்தால் கூட ஒருத்தர் கூட அது தர்றதில்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் உதவி செஞ்சாருங்கிற மாதிரி இல்லை. அரசியல் பலம், பணபலம் அதை வச்சு போட்டியில் வின் பண்ணலான்னு ஜெயிக்கிறாங்க நினைக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. அது ஒரு அபிப்பிராயம் கிடையாது, வெற்றி வாய்ப்பு கம்மின்னு தாங்க நான் நினைக்கிறோம். நிச்சயமாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கலை கருத்து தான் வலுப்படும். நிச்சயமாக வந்து பெரம்பூர் தொகுதி வந்து பாரவேந்தர் அவர்கள் தான். அது குடும்ப அரசியல், அது நமக்கு தேவையில்லை. நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதிங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஐயா மோடி மீண்டும் என்ன இந்திய நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் வரணும். எங்களுடைய பெரம்பலூர் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் ஐயா பாரிவேந்தர் வெற்றி பெற செய்வது எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸின் முழு மூச்சாக. அல்லும் பகலும் அயராது உழைத்து வெற்றி பெற செய்வோம் செய்வோம் என்று நன்றி வணக்கம் செய். புதுசாக வரவங்க வெற்றி பெற்றால் அவங்க நல்லா இருப்பாங்க. நான் மக்களுக்கும் எதாவது நல்லது எல்லாமே எடுத்து செய்வாங்க. புதுசு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். புதுசுன்னா அதாவது இப்போ உள்ள பாரம்பரியத்தில் யார் வராங்களோ அவங்கள தான் எதிர்பார்க்கணுமா வசம் இன்னாருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. இதுதான் நம்மளோட கண்ணுத்து கருத்து. புதுசாக வரவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கிறேன்னு நான் எதிர்பார்க்குறேன். பழைய கட்சியில் இருக்கவங்க வந்தவங்களே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த பந்தம் அவங்களுக்கு வேண்டியானவங்களுக்கு தான் செய்கிறாங்க. அதனால மக்கள் நடுத்தரவாதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு நலத்திட்டமும் கிடைக்கல, இதுதான் காரணம். அடித்தட்ட மக்கள்னா அதாவது உனக்கு வேண்டியானவங்க உனக்கு வேண்டியானவங்க உனக்கு வேண்டியானவங்க இப்படிதான் நடக்குது. அவசம் சுத்தமாக கீழ்மட்டும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. அதனால புதுசா வந்தா நல்லா இருக்கும். நீங்க வந்து அவங்க கட்சியோட காரணம் கட்சி இல்லை, அது கிடையாது. ஒரு பப்ளிக்காக நான் வந்து வேந்தரை விரும்புகிறேன், அவ்வளோதான். ரொம்ப நன்றி.